இன்றைக்கு நான் தேவனுடைய ஊழியனாக சொல்லுகிறேன், தேவனுடைய அபிஷேகம் பெற்றவனாக நான் சொல்லுகிறேன், தேவனுடைய சபையிலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்கு விரோதமாக எந்த ஆயுதங்கள் எழுந்தாலும் அது வாய்க்காமலே போகும். நீங்கள் பயந்த காரியம் உங்களுக்கு வராமற் போகும். ஏனென்றால் தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ண உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் மரித்து போகவில்லை. ஏனென்றால் அவருடைய வார்த்தையும் மரித்து போகவில்லை, அவருடைய வாக்குகள் மரித்து போகவில்லை. ஏனென்றால் அவர் மரித்து போகவில்லை. தேவன் இன்றைக்கும் உண்மை உள்ளவராக, ஜீவன் உள்ளவராக நமத்திலே இன்றைக்கும் வாசமாக இருக்கிறார். அவர் வார்த்தையினாலே சொன்னதை கரத்தினாலே நிறைவேற்றி உங்களுக்கு கொடுக்கும் அளவும் அவர் ஒரு நாளும் ஓய்ந்து போகிற தேவன் அல்ல. நிச்சயமா நீங்க விசுவாசிக்கிறதை தேவன் உங்களுடைய கண்களாலே நீங்கள் காணும்படி செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் என்னை விசுவாசத்தினாலே நான் இப்பொழுது பார்க்கிறதை, விசுவாசத்தினாலே தூரத்திலே நான் காண்கிறதை நான் பற்றி பிடிக்கும் அளவும் தேவன் என்னை கைவிட மாட்டார். ஏனென்றால் வாக்கினாலே சொன்னதை அவர் கரத்தினாலே நிறைவேற்றுகிற தேவன். இன்றைக்கும் நான் வாக்கு பண்ணப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும், எனக்கு வாக்கு தந்த ஒவ்வொரு விஷயங்களையும் தேவன் எனக்கு நிறைவேற்றி கொடுப்பார்னு சொல்லி விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவன் நம்மத்திலே மகிமைப்படுகிறார். அந்த ஆலயத்திற்கு முன்பாக சாலமோன் நின்று ஜெபித்தான். அவருடைய ஜெபம் ஏறெடுக்கப்படும் போது தேவன் அந்த ஆலயத்தை முழுவதுமாக மகிமையினாலே மூடினார். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதுமாக ஜனங்களுக்குள்ளாக தேவனுடைய அந்த மகிமை வந்து இறங்கியது. இன்றைக்கும் தேவனுடைய சபையிலே நிற்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவன் ஒருபோதும் போய் சொல்ல மனிதனே அல்ல, அவர் சொன்னதை அவர் செய்து முடிப்பார். அவர் செய்து முடிக்கும் அளவும் அவருடைய கரத்தினாலே அதை செய்து முடிக்கும் அளவும் எப்படி வார்த்தை மாம்சமானதோ, எப்படி இன்னும் தேவனுடைய வருகைக்காக நாம் காத்திருக்கிறோமோ அவர் சீக்கிரமாக வரவும் போகிறார். நாமும் அவரை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக ஆண்டவர் தாமே நம்முடைய கண்ணீர் யாவையும் துடைப்பேன் என்று சொன்ன காரியத்தை தேவன் நிச்சயமாக நிறைவேற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய கண்ணீரை அவர் துடைப்பார், என்னுடைய கண்களினாலே ஓ இஸ்ரவேலுக்கு உண்டாகிற சமாதானத்தை நான் பார்ப்பேன். எனக்கு உண்டாகிற சமாதானம், என் பிள்ளைகளுக்கு உண்டாகிற சமாதானம், என் வீட்டிற்கு உண்டாகிற சமாதானம், என் தொழிலுக்கு உண்டாகிற சமாதானம், எனக்கு உண்டாகிற பெருக்கம், என் பிள்ளைகளுக்கு உண்டாகிற பெருக்கம், என் தொழிலிலே உண்டாகிற பெருக்கம் எல்லாவற்றையும் நான் பார்ப்பேன். அந்நிய கண்களால் அல்ல, என் கண்களால் அதை காண்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். என் வாக்கினாலே நான் சொன்னதை என் கரத்தினால் நிறைவேற்றுவேன்.